ஹலோ வீபோஸ் தமிழ் சினிமாவில் நட்சத்திர தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க தான் சரத்குமார் மற்றும் ராதிகா நடிகர் சரத்குமார் அவர்கள் இப்போது பல திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார் அதே மாதிரி ராதிகாவும் சீரியல்கள் மற்றும் சினிமாக்களில் பிஸியாக இருந்தாங்க ஆனால் திடீர்னு ரெண்டு பேருமே சேர்ந்து சமீபத்தில் அரசியலில் களமிறங்கினாங்க மக்கள் நீதி மய்ய கட்சி கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க ஆனால் தேர்தலில் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்கல இது பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ராதிகா சரத்குமார் இவங்க ரெண்டு பேரும் திருமண கதையை பத்தி ஊருக்கே தெரியும் இருந்தாலும் இன்னொரு முறை பார்க்கலாம் ராதிகாவுக்கு ஏற்கனவே இரண்டு திருமணங்கள் நடந்து விவாகரத்து ஆகிடுச்சு தனிமையில் இருந்தாங்க அப்போதான் நடிகர் சரத்குமாரை சந்திச்சிருக்காங்க சரத்குமார் ராதிகா ஏற்கனவே பல திரைப்படங்களில் ஒன்றா நடிச்சிருந்தாலும் நடிகை ராதிகாவோட விவாகரத்துக்கு அப்புறமா சந்தித்தது சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் காதலை ஏற்படுத்தியிருக்கேன் ஒரு தான் ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க ஆனால் சரத்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்த நிலைமையில் சரத்குமார் கூட யோசிக்காமல் தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு இரண்டு அவதார் ராதிகாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நடிகர் சரத்குமார் ராதிகா ரெண்டு பேருக்குமே ராகுல் அப்படின்ற ஒரு மகன் இருக்கார் தன்னோட முதல் மனைவி சாயாதேவியை சரத்குமார் விவாகரத்து பண்ணது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருந்தது சாயாதேவி சரத்குமாருக்கு பிறந்த மகள் தான் வரலட்சுமி அதுக்கப்புறமா பூஜா அப்படின்ற மற்றொரு மகளும் இருக்காங்க நடிகர் சரத்குமாரோட முதல் மனைவி பற்றி பலருக்கும் தெரியாது இந்த நிலையில தான் சமீபத்தில் நடிகர் சரத்குமாரோட முதல் மனைவியான சாயாதேவியோட புகைப்படம் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருந்தது அதை நடிகை வரலட்சுமி தான் தன்னோடய சோசியல் மீடியா பேஜில் பதிவிட்டிருந்தாங்க வரலட்சுமி தன்னோடய அம்மா சாயாதேவி கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பதிவிட்டிருந்தாங்க அந்த புகைப்படத்தை பார்த்த பல ரசிகர்கள் இதுதான் உங்களோட அம்மா சாயாதேவியா அப்படின்னு கேட்டுகிட்டு வந்துட்ருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எதுக்காக சரத்குமார் விவாகரத்து பண்ணார் அப்படின்ற மாதிரி சரத்குமாரையும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்போது நடிகை வரலட்சுமி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னோட தந்தை சரத்குமார் மேலே நான் என்ன மரியாதை வச்சுருக்கனோ அதே மரியாதை தான் தன்னோடய அம்மா மேலேயும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த புகைப்படமானது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கேன் இவங்களை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே பதிவிடுங்க நன்றி வணக்கம்